மூணாம் தேதியிலிருந்து சென்னையிலிருந்து ஆலந்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆலந்தூர் எங்களோட விவிஐபி விவிஐபியோடைய இதுவாக தேர்தல் களமாக இருக்க போது, அதனால் வந்து அங்கேருந்து ஆரம்பித்து அன்னைக்கு மயிலாப்பூரில் முடிய போது, முதல் 5 to 6 நாள் வந்து சென்னையில் இருக்க போது, அடுத்த கட்டம் வந்து கோவைக்கு நகருது, அதுக்கப்புறம் திருச்சி அண்ட் மதுரை நகர்ந்து கடைசியாக முடியும் போது திரும்ப சென்னையில் வந்து நாங்கள் முடிக்க போகிறோம். இதுதான் 5 வாரத்தோட எங்களுடைய பிளான். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக வந்து ஒரு அரசியல் வந்து தேவைப்படுகிறது. மக்கள் வந்து 50 வருட திராவிட கட்சிகளுக்கு வந்து மாறி மாறி போட்டுட்டு இன்றைக்கி வந்து மாறுதலை விரும்புகிறாங்க. எஸ்பெஷலி வந்து 40 வயசு கீழே இருக்கிற இளைஞர்களும் பெண்களும் இந்த திமுகவும் அதிமுகவும் வேணான்றதில் ரொம்ப திடமாக இருக்கிறாங்க. எல்லாம் நம்மவர் கீழே மக்கள் நீதி மையம் தலைமையில் யார் யார் எங்களோட சேர்கிறாங்களோ அவங்களோடலாம் கூட்டணி அமைச்சு நல்லவர்களுடன் நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த தேர்தலில் வந்து தமிழகம் இந்த 2021 எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான எலெக்ஷனை சந்திக்க போது, நீங்கள்லாம் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை விட மாத்தியான ரிசல்ட் இருக்க போது, நீங்கள்லாம் வேறு மாதிரி இது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள போட்டின்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஊடகங்கள் அதை வந்து கற்பனை செஞ்சிட்ருக்கிறாங்க. போக போக தெரியும் இது வந்து மக்கள் நீதி மையம் என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ண போது. ஏன்னா மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், மீதியை வந்து தேர்தல் களத்தில் சந்திப்போம். ஆலந்தூரில் இல்லை, நம்மவர் கமலஹாசன் தலைமையில் 3வது அணி அப்படின்றத நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் நீங்கள் இதுவரையும் இருந்த எலெக்ஷன் வந்து எப்பயுமே ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு ரெண்டு ஆளுமைகளுக்கு மாறி மாறி போட்டிருக்கிறாங்க, இல்லை எம்ஜிஆர்னு ஒரு ஆளுமை இருந்திருக்கிறார். இது வந்து முதல் முறையாக ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு ரெண்டு ஆளுமைகள் இல்லாத சந்திக்கிற முதல் இது. இன்றைக்கி இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியா இல்லைனா MK ஸ்டாலினா இல்லைனா வந்து நம்மவர் கமலஹாசனா அப்படின்னு பார்க்கும்போது, நம்மவர் கமலஹாசனுக்கு இளைஞர்களிடையும் பெண்களிடையும் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அது வந்து வர வர உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஆலந்தூர் விவிஐபி கான்ஸ்டிடியூன்சி சொல்லியிருக்கீங்க, அங்கே கமலஹாசன் போட்டிடுறாரா? அது விவிஐபி கான்ஸ்டிடியூன்சி, எங்கள் கட்சியில் நிறைய விவிஐபி இருக்கிறாங்க, அது யாருன்னு சொல்லி போக போக உங்களுக்கு தெரியும். கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலுமே கண்டிப்பாக கிளை செயலாளர் கிளை செயற்குழு உறுப்பினர் போடுற அளவுக்கு பூத் கமிட்டி ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்கோம். 234 தொகுதிகளுக்குமே நாங்கள் வந்து தேர்தலுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. விவிஐபி தொகுதி பற்றி நீங்கள் கேட்டீங்க, அது கண்டிப்பாக 7ஆம் தேதி முதல் அறிவிப்பு வெளியேறப்போ அந்த விவிஐபி தொகுதி யாருன்னு தெரிஞ்சிடும், உங்களுக்கு அது அதுக்கான ரிசல்ட் அதில் தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நேற்று வந்து சரத்குமார் அண்ட் ஐஜேகேலேருந்து வந்து எங்களை வந்து சந்தித்தாங்க, அதிலேருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த புது ஒரு இது வந்து ஊடகத்தில் வந்து சுற்றி வருது. நாங்கள் வந்து திமுக அதிமுக இல்லாத மாற்று அரசியல் அமைக்கணும் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அது வந்து யார் யார் அந்த கட்சிகள் இருக்கிறாங்கன்னு எல்லா கட்சியும் லிஸ்ட் பண்ணி அப்புறமா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து அதில் வந்து தேர்ந்தெடுப்போம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு டிடிவியோட சேருவோமா சேரக்கூடாதா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து மாறி மாறி வந்து பேசப்படுகிறது. இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து என்ன சொன்னார், காங்கிரஸில் இருக்கும்போது எங்களை வந்து மக்கள் நீதி மையத்தை கார்த்திக் சிதம்பரமும் அழகிரியும் வந்து எங்களை வந்து அழைச்சார். அது மேலோட்டமாக பார்த்தா அது எங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அதில் நுண்ணரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திமுகவில் அதிக சீட்டு பெறுவதற்காக எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த இன்விடேஷனையும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து அதை உட்காந்து அதை பேசி அதுக்கப்புறம் தான் நாங்கள் லிஸ்ட் போட்டு ஷார்ட் லிஸ்ட் போட்டு தான் டிசைட் பண்ணுவோம். இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த விதமும் நடக்கலை. இந்த தேர்தலில் பிரதானமாக நீங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும், ஊழல் தவிர்த்து வேறு என்ன பிரதானமான முன்வைக்கணும்? ஊழல் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, ஒரு பக்கெட் ஓட்டையாக இருக்கிறது, அதனால் ஊழல் அடைக்கணுன்றது ஒன்று. அது இல்லாமல் வந்து நாங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் சொல்லியிருக்கிறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கணினி சொல்லியிருக்கோம், 1 trillion எக்கானமி சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஜாப் கிரியேட் பண்ணணும், இன்றைக்கி முக்கியமாக தமிழ்நாட்டில் தேவைப்படுறது வேலை. கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் போட்டு அங்கே அவங்கள தயார்படுத்தி அங்கே அவங்களுக்கு எப்படி வேலை வாங்கி கொடுக்கணுன்றது தான் இன்றைக்கி முக்கியமான விஷயமா இருக்குது. அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ப்ராக்ரஸ் ஃபார் ஆல்.
தேர்தல் அறிக்கையும் முதல் கட்ட வேட்பாளர் அறிக்கையும் 7ஆம் தேதி வெளியிடப்படும். மார்ச் 7ஆம் தேதி நன்றி 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 கூட்டணி தான் அதை பத்தி எதுவும் பேசலன்னு சொன்னாங்க. தேங்க்யூ பிரதர். ஓகே தேங்க்யூ.